வணக்கம். சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி. தமிழகம் முழுவதும் குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் தேதி வந்தாச்சு. டாஸ்மாக் கடை திறப்பு நேரம் மாற்றம். நாளை முதல் அதிரடி உத்தரவு. இது போன்ற பல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் கிளவி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள 2 வாரம் முழு ஊரடங்கின் ஒரு பகுதியாக டாஸ்மாக் கடைகளும் அடைக்கப்பட்டன. நண்பகல் 12 மணி வரை திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகள் கடந்த 10ஆம் தேதி முதல் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு 2000 கோடிக்கு மேல் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கின் விலைகளை உயர்த்தி அரசு திட்டமிட்டுள்ளதாக சில செய்திகள் வெளியாகின. விலையை உயர்த்தி 6 மணி முதல் 10 மணி வரை கடையை திறக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் எப்போ கிடைக்கும் தெரியுமா? திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் தேதி வெளியாகியுள்ளது. முக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே ரேஷன் அட்டைகளுக்கு 2000, நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம், ஆவின் பால் விலை குறைப்பு உள்ளிட்ட 5 கோப்புகளை ஸ்டாலின் கையெழுத்திட்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முக ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கலைஞரின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையிலும் இந்த உரிமை தொகை பேருதவியாக இருக்கும் என பெண்கள் கருத்து தெரிவிக்கின்றன. ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்ற முதல் நாள் கையெழுத்தில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்த அறிவிப்பு ஜூன் 3ஆம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் அமலுக்கு வரும் 7 முக்கிய அறிவிப்புகளை நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.